ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எஸ்டிஆர் நடிச்சு இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பத்து தலை படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சிவராஜ்குமார் நடிச்சு கனடாவில் ரிலீஸ் ஆன மஃப்டி அப்படின்ற ஒரு படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி தான் அந்த படத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்தை மார்ச் 30 அவங்க தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக அந்த பத்து தலை படத்துடைய டீசர் படத்தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடச்சிருந்தது. கண்டிப்பாக நம்ம எஸ்டிஆருக்கு இந்த பத்து தலை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த பத்து தலை படத்தை பற்றி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இவெண்டா பிரம்மாண்டமா அவங்க நடத்த போறாங்களாமா. மார்ச் 18 ஈவினிங் 5 நேரு ஸ்டேடியத்தில் அந்த பத்து தலை படத்தோட ஆடியோ லான்ச் இவெண்டா ரொம்பவுமே கிராண்டா அவங்க நடத்த போறாங்க. இதுல குறிப்பா நம்ம ஏஆர் ரகுமான் அவருடைய லைவ் பெர்ஃபார்மன்ஸுமே இந்த பத்து தலை ஆடியோ லான்ச்ல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ஆடியோ லான்ச் ரொம்பவுமே பயங்கரமா இருக்கும், அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இதெல்லாம் மட்டும் இல்லாம நம்ம சிம்புவோட அடுத்த படத்தை நம்ம கமல் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அதனால அந்த பத்து தலை ஆடியோ லான்ச்ல நம்ம கமலஹாசன் கலந்துக்க போறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம சிம்புவோட வெந்து தணிந்தது காடு படத்தோட ஆடியோ லான்ச் இவெண்ட்லயுமே நம்ம கமலஹாசன் அவர்கள் கலந்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இவெண்ட்லயுமே நம்ம கமலஹாசன் சீஃப் கெஸ்டா கலந்துக்குவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக மொத்தத்துல அந்த பத்து தலை படத்தோட ஆடியோ லான்ச் இவெண்டா மார்ச் 18 ஈவினிங் 5 நேரு ஸ்டேடியத்துல ரொம்பவே கிராண்டா நடத்துறாங்க. மார்ச் 30 இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த பத்து தலை படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.